வாங்க இன்னைக்கு வந்து நம்ம மாங்காய் ஊறுகாய் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மாங்காயை பறித்து அதை வந்து ஊறுகாய் போடுறதை பற்றி பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், அந்த இடத்துல ஒரு மாங்காய் இருக்கு பாருங்கள். அங்கே வரோம், பறிச்சுக்கலாம். நல்லா முத்திருச்சுங்க, இந்த ஸ்டேஜில் போட்டால் நல்லா நல்லாயிருக்குங்க ஊறுகாய். வாங்க இன்னொரு சைடு ஒரு மாங்காய் இருக்கு. அங்கே பாருங்கள் இருக்கு. பாருங்க இருக்கு. இதை வாங்க பறிக்க போறோம். இங்க பாருங்க, இந்த ரெண்டு மாங்காயும் வச்சுதாங்க நம்ம வந்து ஊறுகாய் போட போறோம். வாங்க இதை வந்து கழுவிக்கலாம் நம்ம. இதை கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா அதை வந்து உலர வச்சுட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஊறுகாய் போடலாங்க. நல்லா கழுவியாச்சு, நல்லா தேய்ச்சி கழுவிடலாம். அந்த பால் எல்லாமே இல்லாமல் நம்ம வந்து தேய்ச்சி கழுவிடலாம். போதும், இது வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். வாங்க இங்கே பாருங்கள், நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வச்சு வச்சுருக்கோம். இது வந்து நம்ம வந்து அந்த உள்ள விதை தாங்க இது, இது நம்மளுக்கு தேவையில்லை. இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம தாளிச்சு விடுறது தாங்க, இதை வந்து நம்ம பார்க்கலாம். பாருங்க நல்லா காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் வந்து ரெண்டு மாங்காய் தான், அதனால ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்ச நேரம் நல்லா காயட்டும் காய்ச்சி. வாசத்துக்கு கருகப்பிள்ளை போட்டுக்கலாம். மூணு காஞ்ச மிளகாய் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேங்க, ஏன்னா அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா அந்த இதெல்லாம் வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா பொரியிடும். இப்போ இந்த மாலை எடுத்து போட்டுக்கலாங்க. நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா நல்லா வாசம் இருக்குங்க, அதனால கொஞ்சம் நல்லெண்ணெயில் செஞ்சுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா வேகட்டும். ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்க
நல்ல டேஸ்டா இருக்கும் அதனால தான் நான் மிளகாய் சேர்த்திருக்கேன் நல்ல டேஸ்டால